நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் தித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நிகரார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வழக்கினுடைய பின்னணி என்ன விவரம்? சென்னை சூளையில் உள்ள அருள்மிகு சொக்கவேல் சுப்பிரமணியர் திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்த தனிநபர்கள் நீண்ட காலமாக வாடகை செலுத்தாமல் இருப்பதாக கூறி சென்னை சூளையைச் சேர்ந்த சுகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக அறநிலைத்துறை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை துவங்கப்பட்டுள்ளதாக அறநிலை சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை நீதிபதி முடித்து வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி சுகுமார் சார்பில் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் நீதிமன்ற உத்தரவை அந்த செயல்படுத்தாததன் காரணமாக, அதாவது ஏற்பட்ட காலதாமதத்திற்கான காரணங்களை உதவி ஆணையர் தனது அறிக்கையில் தெரிவிக்கவில்லை என்றும், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது குறித்து உதவி ஆணையர் வருத்தம் தெரிவிக்காத நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாயும் உதவி ஆணையர் மற்றும் இணை ஆணையர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து அறநிலையத்துறை ஆணையர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் வைத்தியநாதன், ஜெகதீஷன் ராமர்கள் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு அதாவது அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் பிரதான வழக்கில் எதிர்மன்றதாக இல்லாத நிலையில் தனக்கு எதிராக தனி நீதிபதி எந்த உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது தவறு எனவும், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என தனக்கு எதிராக குற்றச்சாட்டு இல்லை என்பதால் அபராதம் விதித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்து சமய அறநிலைய ஆணையருக்கு விதிக்கப்பட்ட அந்த 1 லட்சம் ரூபாய் அபராத உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த வழக்கில் இணையாணையர் மற்றும் உதவி ஆணையருக்கு விதிக்கப்பட்ட 50,000 ரூபாய் அபராதத்தை அவர்கள் இருவரும் ஏற்கனவே செலுத்திவிட்டது குறிப்பிடத்தக்கது. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.